சனியாயிருதினங்களில் மாலை 5 மணிக்கு உங்கள் பிறை டிவியில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்தலில்லாஹ், நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிரு வ நஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சையாத்தி அஃமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா, வ அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா, வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அம்மா பாத். கணித்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியினால் மார்க்கத்தை படிக்க வேண்டும், மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அது திக்ரா என்ற நல்லுபதேசம் வழியாக மார்க்கத்தை படிக்கக்கூடிய கேட்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அடிப்படையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணி முதல் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தொடராக ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. எனவே அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் ஊடாக மார்க்கத்தை படித்து விளங்கி உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பழக்கத்தை நாம் அமைத்துக்கொள்வோம், அல்லாஹ் அதற்கு தௌஃபிக் செய்வான் என்ற பிரார்த்தனையோடு. அன்பு நேயர்களே, நேற்றைய தினம் அதாவது நாங்கள் வந்து இந்த சோதனை என்ற ஒரு பொது தலைப்பில் சில துணை தலைப்பின் ஊடாக உங்களுக்கு சில விளக்கங்களையும் தெளிவுகளையும் கலந்துரையாடல் மூலமாக நாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். என்னோடு சேர்ந்து அஷேக் நண்பர் நில்ஃபத் அப்பாசி அவர்கள் அழகான முறையில் உங்களுக்கு நிறைய தகவல்களை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் மேலதிகமான தெளிவுகளையும் தந்து நாம் உறுதியாக இருக்க வேண்டும், நிலையாக இருக்க வேண்டும், ஸ்டெடியாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும், எங்களை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நிறைய தகவல்களை நாம் தொடராக உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அடிப்படையில் இறுதியாக உங்களுக்கு நில்ஃபத் ரவுஃப் அப்பாசி அவர்கள் ஒரு அழகான ஒரு ஹதீஸை முன்வைத்திருந்தார்கள். உலகமே ஒன்று சேர்ந்து ஒருத்தருக்கு கெடுதியை நாட வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கணும். உலகமே ஒன்று சேர்ந்து ஒருத்தருக்கு நலவு செய்ய வேண்டும் என்று நாடினாலும் கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. அப்போ நலவாக இருந்தாலும் கெடுதியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் வேண்டும். இப்போ கடைசியாக சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு கெடுதி செய்ய வேண்டும் என்று உலகம் நாடுகின்றது, உலகமே நாடுகின்றது, ஆனால் அல்லாஹ் நாடலை, அல்லாஹ் நலவு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றான். இப்போ அதற்கு ஒரு அழகான உதாரணத்தை நாம் பார்க்கலாம். நில்ஃபத் ரவுஃப் அப்பாசி அவர்களே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் மக்கால் வந்து கடுமையான சோதனை, அதை நாங்கள் நிச்சயம் பின்னுக்கு பேச இருக்கிறோம். அதில் ஒரு கட்டம்தான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நீங்கள் வந்து மக்கால் வந்து மதினாவுக்கு போயிருங்க அப்படின்ற அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. இப்போ ஒரு ஏற்பாடு ஒன்று செய்கிறாங்க. அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளை, ஹிஜ்ரத் செய்வதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு கடைசியாக என்ன செய்கிறாங்க, இந்த சௌர் மலையில் போய் என்ன செய்கிறாங்க, தஞ்சம் புகுறாங்க. அதை பலவிதமான அமைப்பு நடக்குது. அந்த முக்கியமான கட்டத்தை நாங்கள் சொல்ல வரோம். அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து இப்போ எதிரிகளை வள விரிச்சு தேடுறாங்க. என்றால் அறிவிக்கப்பட்டுச்சு, யார் முஹம்மதுடைய முகம்மதை உயிருடனோ அல்லது கொலை செய்தோ சடலமாக கொண்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து 100 சிவந்த ஒட்டகங்கள். அப்போது 100 சிவந்த ஒட்டகங்கள் அன்றைய காலத்து பெருமதி, அந்த மாதிரி உச்சக்கட்டமான பெருமதி. அந்த பெருமதி எடுப்பதற்காண்டி அவரை நம்ம பிடிச்சிருவோம் என்று என்ன செய்கிறாங்க, மூளை முழுக்கு பட்டி தொட்டி எல்லாம் என்ன செய்கிறாங்க, புகுந்து எல்லாம் தேடுறாங்க, ஆயுதங்களோடு தேடுறாங்க. என் கையில் கிடைக்க மாட்டாரா, என்ன கையில் கிடைக்க மாட்டாரான்னு சொல்லி அப்படி தேடிட்டு இருக்கிற நேரத்தில் அப்போ நபி அவங்க என்ன செய்கிறாங்க, அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த சௌர் மலையில் ஒரு சின்ன ஒரு பதுங்குற மாதிரி ஒரு குகை மாதிரி இருக்குது, அதில் என்ன செய்கிறாங்க, உட்காந்துட்டு இருக்கிறாங்க. வந்துடக்கூடாது எதிரிகள். ஆனால் எதிரிகள் வந்துடுறாங்க, எதிரிகள் அதே இடத்துக்கு வராங்க. அப்போ அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, யார சொல்லலா, எதிரிகள் தலையை குனிஞ்சி கீழே பார்த்தா எங்களை விளங்கும் அந்தளவுக்கு அவங்க நெருக்கிட்டாங்க, எங்களை நெருக்கமாக வந்துட்டாங்கண்டே. இப்போ நபி அவங்க சொல்கிறாங்க, லா தஹஃப், நீங்கள் பயப்படாதீங்க, இன்னெல்லாம் அல்லாஹ் எங்களோட இருக்கிறாங்க. அழகான ஒரு ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு அழகான ஒரு மெசேஜை அல்லாஹ் என்ன செய்யறானா, நபியை வச்சு எங்களுக்கு சொல்ல வைக்கிறான், இன்னெல்லாம் அல்லாஹ் எங்களோட இருக்கிறான், நீங்கள் பயப்படாதீங்க, பயம் போல தான் இருக்குது, ஆனால் அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவான் என்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அதனால தான் அல்லாஹால குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் மாறி மாறி உபதேசம் செஞ்சு கொடுங்க. இப்போ நான் கொஞ்சம் பலகீனம் அடைகிற நேரத்தில், எனக்குரிதமான ஒரு பயம் வர நேரத்தில் இன்னொருத்தர் என்ன செய்வார், பயப்படாதீங்க, இதெல்லாம் சிம்பிளான விஷயம், இதெல்லாம் சின்ன விஷயம், இது லேசாக எடுங்க. இன்றைக்கி நாங்கள் வயிற்றுட்ட போகிறோமா இல்லையா, இன்றைக்கு நாங்கள் டாக்டர்கிட்ட போகிறோம், போய் மருந்து எடுக்கும்போது சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க, இது சும்மா சாதாரண நோய் உண்டு, இந்த மருந்து குடித்தா சரியாயிரும். அப்போ அந்த உபதேசம் என்ன செய்யுது சொன்னால், எங்களை ஒரு வலுவூட்டுது, ஒரு தைரியம் கொடுக்குது. அதை தான் நபியவங்க என்ன செய்கிறாங்கண்டா, அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, அல்லாஹ் எங்களோட இருக்கிறான், அல்லாஹ் மூன்றாம் நபராக எங்களோட இருக்கிறான் என்று சொன்னோட தைரியமாக இருக்கிறாங்க. இப்போ இங்கே என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னால், பாருங்கள், படைய ஆயுதத்தோடு சூழ்ந்துட்டாங்க, கீழே குனிஞ்சு பார்த்தா தெரியுமா, நல்லா காட்டலை.
அல்லாஹ் காட்டலை. இதைத்தான் நில்ஃபத் அப்பாசி அவர்கள் அழகான மூலம் சொன்னாங்க, வந்து அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவை நாட ஆரம்பித்து உலக மக்கள் அவருக்கு கெடுதியை நாட்டினாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் நாடாமல் நடக்காது, அல்லாஹ் காப்பாற்றுன்னு நினச்சிட்டானா காப்பாற்றியே தீர்வான் என்ற ஒரு அழகான உதாரணத்தை பார்க்கலாம். அதுபோல தான் நில்ஃபத் அப்பாசி அவர்களை இன்னொரு உதாரணம், மூசா நபியுடைய வரலாறோடு ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு வரலாறு ஒரு செய்தி தான். கடைசி கட்டமாக மூசா நபிக்கு இதே போல் ஒரு கட்டளை வருது. எப்படி அல்லாஹாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து மக்காவிலிருந்து மதினாவுக்கு போங்கன்னு ஏவினானோ அதே போல் மூசா நபிக்கு சொல்ல, நீங்கள் இங்கேருந்து ஊரை விட்டு போயிருங்க, இரவோட இரவாக பனி இஸ்ரா மக்களை அழைச்சிட்டு போங்க அப்படின்ட்டு அல்லாஹ் அதை அல்லாஹோடைய கட்டளை வருது. இப்போ மூசா நபி என்ன செய்கிறாங்க, அப்படியே படைகளை எடுத்துக்கிட்டு வாங்க போயிடுவோம், அல்லாஹோட கட்டளை வந்துருச்சு, இவன் அநியாயம் தாங்க முடியாது, இந்த ஃபிரோன் அநியாயம் செஞ்சிட்ருக்கான்னு சொல்லி அப்படியே ரெண்டு வார நேரத்தில் ஒன்று திரண்டு போகிற நேரத்தில் ஃபிரோனுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டு அவன் என்ன செய்கிறான், பழைய பட்டாளங்கள் எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு ஓடவா செய்கிறீங்க, விடமாட்டோம், உங்களை துண்டு துண்டாக வெட்டி போடு கொலை வெறியில் என்ன செய்கிறான், விரட்டிக்கிட்டு வாரான். அப்போ மூசா நபியே மூசா நபியை கூட்டம் முன்னுக்கு போகிறாங்க, ஃபிரோன் பின்னுக்கு வந்துட்டுருக்கிறான், பார்த்தா முன்னுக்கு கடல், நைல் என்று சொல்லக்கூடிய கடல். இப்போ மூசா நபியுடைய அந்த மக்கள் பலகீனம் அடைஞ்சிடறாங்க, ஏன்னா முன்னுக்கு கடலில் பாஞ்சாலும் மரணம், படையுடைய கையில் மாற்றினாலும் துண்டு துண்டை வெட்டி போட்டுருவோம், அவ்வளோதான், அந்தளவுக்கு அவன் கொலை வெறியோடு வந்துகிட்டு இருக்கிறான். அப்போ அந்த மக்கள் சொல்கிறாங்க, என்ன மூசா, உங்களை நம்பி வந்த மூசா, உங்களை நம்பி வந்தோம், முன்னால் பாஞ்சாலும் கடல் மரணம், பின்னால் படை கையில் மாட்டினாலும் சிக்கி சின்னாபின்னம் ஆயிடுவோம்னு சொல்லி மரணம் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி மூசா நபி சொல்கிறாங்க, இன்னும் ஐயா ரப்பி, என்னோட என்ன ரப் இருக்கிறான், சேஹதீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். பாருங்கள், அந்தந்த கட்டங்களை எதை அழகாக கொடுத்து அந்த சமுதாயத்தை நம்ம வந்து உற்சாகப்படுத்தி ஒரு தைரியம் மூட்டி நாங்கள் மேலே கொண்டு வரணும், சொல்லி முடி அல்லாவுடைய கட்டளை வருது, இதுதான் நாங்கள் கவனிக்கணும். மூசம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, அல்லா எங்கள் என்னோட இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான்ட்டு சொல்லி முடிய அல்லாவுடைய வசனம் வருது, உங்களுடைய கம்பால் உங்களுடைய அசாவால் என்ன செய்யுங்க, அந்த கடலை அடிங்க, மூசாவை அடிக்கிறாங்க, கடல் அப்படியே மழை போன்று அப்படி விரிந்த காட்சியை வந்து நாங்கள் குர்ஆனில் படிக்கிறோம், எல்லாம் அப்படி தப்பிச்சு போகிறாங்க. இதுதான் எங்களுடைய இந்த கடைசி முடிவை நாங்கள் பார்க்கணும். அதாவது நீங்கள் பார்ப்பீங்க, சில சில நாவல்களை கதைகளை வாசிப்பீங்க, சில கதைகளுடைய இந்த ஆரம்பத்தில் வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படியே போயிட்டே இருக்கும், இது அந்த கதையுடைய முடிவு இருக்குது இல்லையா, அது வந்து அந்த கதாநாயகனுக்கு சாதகமாக மாறும். அந்த கதையை நீங்கள் வாசிட்டு வர நேரத்தில் அந்த முடிவு வந்து வித்தியாசமாக முடியும். அதுபோல தான் அல்லாஹ்வுடைய அந்த சோதனைகள், அல்லாஹ்வுடைய அந்த பிரச்சனைகள் எப்படி வரும்னு சொன்னால் ஏதோ எங்களை போட்டு இல்லாமல் போல வரும், ஆனால் நாங்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹாலா எங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நிகழ்வை நாங்கள் பார்க்கலாம். ஆமாம், மௌலவி யூனுஸ் தப்ரீஸ் அவர்கள் நீங்கள் சொன்னதை வைத்து நான் இன்னொரு விடயத்தை நேயர்களுக்காக சொல்ல வேண்டும். பொதுவாக எங்களுக்கு நாங்கள் இப்பொழுது 2020 இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், ஒரு சில வருடங்களாக, தொடர்ச்சியான ஒரு சில வருடங்களாக 2019 கூட முஸ்லீம் சமூகத்துக்கு பாரிய சவால்கள் தான், நான் நினைக்கிறேன் கடுமையான சோதனை. ஏப்ரல் 21 தாக்குதல் அந்த காலப்பகுதியிலிருந்து முஸ்லீம்களுக்கு வெகுவாக பல பக்கங்களிலிருந்து வந்த சோதனைகள் ஓரளவு முடியும்னு நாம் எதிர்பார்த்தோம். அப்போ முடிகின்ற அந்த தருவாயில் திரும்ப இன்னொரு சோதனை தான் COVID-19 பிரச்சனை. கட்டாயம் அந்த COVID-19 பிரச்சனை ரெண்டாவது சோதனையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், ரைட், அந்த கோவிடும் ஏதாவது முடிஞ்சிருமோன்னு எதிர்பார்க்குற நேரத்தில் முதலாவது ஜனாசா நடைபெறுகிறது. கோவிட் பிரச்சனையால், கொரோனா நோயினால் முதலாவது முஸ்லீம் ஒருத்தர் மரணிக்கிறார். இப்போ அவங்கள பத்த வைக்கிறதா அடக்கம் செய்கிறதான பிரச்சனை வலுப்பெற்று பத்த வைக்கிறதான்ற முடிவு வருகிறது. தொடர்ச்சியாக வரக்கூடிய முஸ்லீம்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்படுகிறது. அந்த சோதனை இன்னும் வலுப்பெறுகிறது, உச்சகட்டத்துடைய சோதனை இருக்கிறது. எனவே நீங்கள் சொன்ன இரண்டு சம்பவங்களை வைத்து பார்க்கிற நேரத்திலையும் நேர்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், மூசா நபி அவர்களுடைய சம்பவத்தை பார்க்கிற நேரத்தில் அதுக்காக செய்யறதுக்கு ஒரு வழியுமே இல்லை. முன்னாடி கடல் இருக்கிறது, பின்னுக்கு வந்த வழியில திரும்பி போறதுக்கு அதுவும் திரும்பினா எதிரிகள் இருக்கிறாங்க. முன்னுக்கு போனா அங்க கடல்ல கடலுடைய நியதி என்ன, கரை அப்படி போக 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 அப்படியே மூழ்கி போக வேண்டியதான். அந்த டைம்ல கூட பாருங்க, அந்த ஈமான் கொண்ட சமூகம் மூசா நம்பிட்டு அந்த கட்டத்துல கூட என்ன கேட்கிறாங்க, உங்களை நம்பி வந்துட்டோம் என்ன செய்யறது. அந்த நேரத்துல அந்த சமூகத்தை வழிநடாத்துகின்ற அந்த மூசா அலை இஸ்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தைன்னா, இன்ன ரப்பி தொடர்ச்சியாக பல வருடக்கணக்கு முஸ்லிம் சமூகத்தை நோக்கி பலவிதமான சோதனைகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உலக நீதிக்காக வேண்டி அவ்வப்போது அதிகாரிகளை சந்திச்சு அப்படி அப்படி எல்லாம் செய்யறது, அதை கட்டாயம் செய்யணும், அது ஒரு பகுதி. அதே நேரத்தில் நாங்கள் அந்த மூசா நபி சொன்ன மாதிரி இன்ன மய ரப்பி சயஹதீன், என்னோடு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் நிச்சயமாக வழிகாட்டுவான். அதே போல் சோறு குகைகளை வைத்து அபூபக்கர் ரதில் அவர்கள் எதிரிகள் வந்துட்டாங்க, அவர்கள் தலையை குனிஞ்சு பார்த்தாங்கன்னு எங்களை கண்டுகொள்வார்கள் சொன்ன சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள், லா தஹசன் இன் அல்லாஹ் மானா, நீங்கள் கவலைப்படாதீங்க அபூபக்கரே, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அதே மாதிரி
நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம்னு சொன்ன நேரத்தில் அல்லாஹு தஆலா சொன்னா இல்லை, நாங்கள் ரெண்டு பேர் அல்ல, சாலிசு சலாசா எங்களோட மூன்றாவதாக அல்லாஹு தஆலா இருக்கிறார். அப்போ அல்லாஹ் எங்களோடு இருக்கிறார். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தானே நீங்கள் சொல்லாதீங்க, நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம், மூணு பேர் இருக்கிறோம், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சலாஹ் சொல்கிறாங்கன்னா அவ்வளோ குருதி. நிர்பந்த பாஸ் அவர்களே, அதாவது ஒவ்வொரு மோமினும் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த செய்தியை உள்ளத்தில் பதிக்கணும். நான் மட்டும் நானையும் மனைவி பிள்ளைய மட்டும் வீட்டில் இல்லை, என் ரப்பி என் வீட்டில் இருக்கு, ஒவ்வொருத்தரும் அப்படி நினைக்கணும். அப்படி நினைக்கும் போது அந்த நினைப்பு தான் என்ன செய்யும் சொன்னால் எங்களுக்கு ஒரு தைரியத்தை தரும். என்னடா பரவாயில்ல, அல்லாவுடைய ஏற்பாடு ஹைர் அல்ஹம்துலில்லான்னு சொல்லி இன்னும் நாங்கள் அமல் ரீதியான செயல்பாட்டின் மூலமாக நாங்கள் போகக்கூடிய அமைப்பு வேண்டும். நாங்கள் சிறுபான்மையனாக இருக்கிறோமே, எங்களுக்கு பலம் இல்லை என்று யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் வலக்கது நஸரக்கும் அல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா. நாங்கள் பத்ருடைய நிகழ்வில் உங்களுக்கு நாங்கள் அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தான், பெரிய குவாண்டிட்டி எல்லாம் இருக்கலை, கொஞ்சமே இருந்தாங்க, அன்தும் அதில்லை, குறைவாகத்தான் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் குவாலிட்டியாக இருந்தாங்க. ஆக முக்கியம் என்ன தெரியுமா, நம்ம குறைவாக இருந்தாலும் எங்களுடைய குவாலிட்டி எதில் இருக்குது, ஈமானிய பலத்தில் தான் இருக்குது. இது இன்னொரு விஷயத்தை நாங்கள் நினைவுபடுத்தோம் இந்த சம்பவத்தோட பாருங்க, அங்கே அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வழிகாட்டுறாங்க. அதே போல் இந்த பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து பனி இஸ்ரவேல் மக்களுக்கு வழிகாட்டுறாங்க. அப்போ இந்த ரெண்டு வழிகாட்டு இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் சிலர் என்ன செய்கிறாங்க இந்த வலைத்தளங்கள் மூலமாக இந்த விமர்சனம் பண்ணுறது. அந்த தலைவர் என்ன செய்கிறாரு, இந்த தலைவர் என்ன செய்கிறாரு, அந்த ஜமாத் என்ன செஞ்சிகிட்டு இருக்குது, இந்த ஜமாத் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது என்று ஏதோ ஒரு இன்னும் தவறான வழியில் போய் விழக்கூடிய ஒரு நிலையில் வந்து வலைத்தளங்கள் மூலமாக தூண்டிவிட்டு இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்கி அதில் போய் நாங்கள் எல்லாரும் அடியக்கூடிய அமைப்பில் சிலருடைய விமர்சனங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமாக இல்லாமல், அதாவது ஒரு ஒரு நியாயமான முறை இல்லாமல் இன்னும் இன்னும் தலைவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, இன்னும் இன்னும் அவர் பேசாமல் இருக்கிறான்னு சொல்லி பாருங்க. அந்த யாராக இருந்தாலும் ஒரு தலைவராக இருக்கலாம் அல்லது ஒரு நிர்வாகமாக இருக்கலாம், அவங்க தூர நோக்கோடு யோசிப்பாங்க. தனி நபரை பொறுத்தவரை வந்து அவர் வேறமாக சிந்திப்பார், அவருடைய சிந்தனை வந்து உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அவர் அடிமையாக இருப்பார். எப்பயும் நாங்கள் வந்து உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, அந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளையும் நாங்கள் கட்டுப்படுத்தி என்ன செய்யணும், அதை எப்படி அழகான முறையில் நாங்கள் வெளிக்கொண்டு வருவது என்பதை நாங்கள் பார்க்கணும். அப்போ அந்த தலைவர் யோசிப்பார், இந்த சமுதாயத்துக்கு நான் பொறுப்பு, அப்போ நான் ஒரு அழகான வழிகாட்டணும், இந்த ஜமாத்துக்கு நான் பொறுப்பு, இந்த அமைப்புக்கு நான் பொறுப்பு, இந்த ஊருக்கு நான் பொறுப்பு, எப்படி இந்த மக்களுக்கு வழிகாட்டுறது, அவசரப்பட்டுறக்கூடாது. நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க, ஹுதைபியா உடம்படிக்கல் என்ன நடந்துச்சு, நபியவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, சஹாபாக்கள் ஒரு பக்கம், நபியவங்க கவலை, ஏன்னா வாழ்க்கையிலே நபியவங்க வந்து எதை சொன்னாலும் சஹாபாக்கள் கேட்பாங்க. முரதில்லாம கேட்டாங்க, ஃபலிமையொத்த தனியத்தை யாரை சொல்லலாம், இப்படி ஒரு இழிவு எங்களுக்கு தேவைன்னு கேட்டாங்க. நாங்கள் ஹக்கில் தானே இருக்கிறோம், ஏன் இவ்வளோ எல்லாம் விட்டு கொடுக்கணும், எங்கள் படையும் இருக்குது, வளமும் இருக்குது, படையும் இருக்குது, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, நாங்கள் யுத்தம் செய்வோம்னு உமரலியில் சொல்கிறக்கூடிய நேரத்துலையும் கூட இல்லை வேணாம் என்று நபியவங்க அமைதி காக்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் ஒரு பக்கம் என்ன செய்கிறாங்க, அந்த நேரத்தில் ஒரு 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 சின்ன ஒரு சலசலப்பு வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கூடாரத்தில் உட்காந்துக்கிற நேரத்தில் அவனோட மனைவி மைமுனார் அலியான்னு நினைக்கிறேன், அவங்க சொல்கிறாங்க என்ன யாரை சொல்ல கவலையோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி பாருங்கள், என் தோழர்கள் எதை சொன்னாலும் கேட்பாங்க, ஆனால் இன்றைக்கு வந்து கொஞ்சம் பிடிவாதம் படிக்கிறாங்க, நான் வந்து தலை இறக்கி குர்பானி எல்லாம் குர்பான் கொடுக்க சொன்னால் அவங்க கேட்குறாங்க இல்லைன்னு சொல்லி அவ்வளோ அழகான உபதேசம் பாருங்கள், அந்த உபதேசங்கள் எங்கெங்கே வருது எப்படி வருதுன்னு பாருங்கள். அவங்க மனைவி சொல்கிறாங்க, அது நீங்கள் யோசிக்கிறீங்க, நீங்கள் முதலாவது போய் கொடுங்கண்ணே, நீங்கள் முதல் உங்கள் தலையை முடிய இறக்குங்களேன்றாங்க. அப்போ நவீன பார்க்க சரித்தானே, நான் முதல் செய்யணும் போய் என்ன செய்யறாங்க, தலைமுடியை இறக்குறாங்க, சஹாபாக்கள் பார்க்குறாங்க, அடையே இந்த தலைவர் வந்துட்டாரே நானும் தலைமுடி இறக்கணும், மல்ல மலன்னு என்ன செய்கிறாங்க, அந்தங்க வரக்கூடிய அமைப்பு பார்க்கும் பாருங்க. சில விஷயங்களை பொறுத்தவரை வந்து அந்த தலைவர் சில நேரத்தில் தூர நோக்கோடு முடிவெடுப்பார், சில நேரத்தில் தொண்டர்களுக்கு வந்து அவசரப்படுவாங்க. பாருங்கள் ஹிஜிரி ஆறில் அது நடக்குது, ஹிஜிரி ஆறில் நடக்குது, ஹிஜிரி எட்டில் மக்கா வல்லத்தை தூக்கி தந்துடுறான் கையில், எப்படி அவனை வெற்றியும் பாருங்க, ரெண்டு வருஷம் தான், பொறுமை, அந்த அணுகுமுறை, நிதானம், அழகான அந்த ஒரு வழிகாட்ட என்ன செய்தால் ஹிஜிரி ஆறில் சஹாபாக்கள் கொஞ்சம் அந்த பதட்டம் மேலோங்கிருந்து என்ன நடந்திருக்கும், சின்னாபினா போயிருக்கும். அப்போ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பாடம், படிப்பினைகள். சில நேரங்கள் சில தலைவருமார்கள் தூர நோக்கோடு எடுக்கிற சில முடிகள் வந்து நாங்கள் வந்து நல்லது என்ற அடிப்படையில் கட்டுப்படணுமே தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படி இது இப்படி அவர் அப்படி சொல்கிறார், இவனு இப்படி சொல்கிறார், அந்த ஜமாத் அப்படி சொல்லுது, இந்த ஜமாத் சொல்லுது, அவங்க பாருங்கள் அவங்க தூக்கிட்டு போராடுறாங்க, இவங்க போராடுறாங்கன்னு நாங்களும் கடைசியில் எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிறாமல் தூர நோக்கோடு நிதானத்தில் போகணும்னு சொன்னால் ஹுதைபியா ஹிஜிரி ஆறில் நடக்குது, ஃபத்தஹு மக்கா ஹிஜிரி எட்டில் நடக்குது, அதில் ரெண்டு வருஷம் தான், முழு மக்காவையும் தூக்கி தந்துடுறான், முழு ஆட்சியும் இஸ்லாத்துக்கு கீழே வரக்கூடிய நிகழ்வு நாங்கள் பார்க்கணும். அப்போ இதெல்லாம் நாங்கள் ஒரு பாடமாக எடுத்து எங்களை பக்குவப்படுத்தி எங்களை உள்ளத்தை பதப்படுத்தி நம் அமல் ரீதியான செயல்பாடுகளை எப்படி போகிறது, எங்களுடைய வழிகாட்டுகள், எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய தலைமைத்துவம், எங்களுடைய அமைப்பு எப்படி எங்களுக்கு அழகான உபதேசங்களை சொல்கிறாங்க, நாங்கள் எப்படி அவங்களுக்கு கீழே இருந்துக்கிட்டு இந்த பணிகளை கையாள்வது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக
நாம் ஒரு இலக்கை அடைய முடியும். ஆம் மூல யூனுஸ் தப்ரீஸ் அவர்களை நாங்கள் சோதனைகள் சம்பந்தமாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன், தலைமைகளை பலவீனப்படுத்தி அதே மாதிரி ஒவ்வொரு ஜமாத்துகளுடைய தலைவர்களாக இருக்கலாம் அல்லது பல அமைப்புகளுடைய தலைவர்களாக இருக்கலாம், இவர்களுடைய சில சில விடயங்களை வைத்து அவர்களை நாங்கள் சிறுமப்படுத்துறது, அவங்களோட பலத்தை இழக்க செய்யறது என்பதும் மிகப்பெரிய ஒரு சோதனை. சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாரிய ஒரு சோதனை தலைமைகளை பலவீனப்படுத்துவது. இப்போ நான் ஒரு வாதத்துக்கு சொல்லலாம், இப்போ நாங்கள் இப்படி சொல்வதனால் அவர்கள் எல்லாம் மலக்குமார்கள், அவர்கள் தவறுகளை செய்கிறார்கள் இல்லை, அவர்கள் முஸ்லீம் சமூகத்துக்கு அவர்களால் எந்த கெடுதியும் நடந்தில்லை, அதை நான் சொல்ல வரவில்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இங்கே ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவங்க யாரும் மலக்குகள் கிடையாது, ஒரு அமைப்பை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் யாரும் மலக்குமார்கள் கிடையாது. மாசூம்கள் என்று சொல்வதற்கு மனிதர்கள் அடிப்படையில் தவறுகள் வரலாம், அவ்வப்போது தவறுகள் வரலாம். எங்கட கடமை என்ன? அந்த தவறுகளை உரிய முறையில் அவர்களை சுட்டி காட்டுவது. அவர்கள் வேண்டுமென்றே தவறு இழைப்பார்களாக இருந்தால் அது அவர்கள் அல்லாஹ்வுடன் பார்த்துக் கொள்வார்கள். இப்ப இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள், முஸ்லீம் சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கிற நேரத்தில், சோதனைகளை பார்க்கிற நேரத்தில், எங்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்படுகின்றன, எங்களுடைய உரிமைகள் அப்படியா இப்படியான்னு சொல்லி ஒரு சோதனை ஒரு பகுதியில் இருக்கிறது. அதை விட பெரிய ஒரு சோதனையாக இருக்கிறது என்ன தெரியுமா? ஆங்காங்கே ஒரு தலைமைகள் இருக்கக்கூடிய இவங்களுடைய அந்த சில பிழைகளை தூக்கி பிடித்து ஒரு சிலர் சமூக வலைத்தளங்களை பெரிதுபடுத்துகின்ற காரணத்தினால், சில நேரம் ஒருத்தர் தவறு செய்து விட்டார், ஒரு அமைப்பு தவறு செய்து விட்டது என்று ஏதோ ஒரு மீடியா பரப்பின ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு எங்களுடைய மக்கள் அப்படியே நம்பி அதை இன்னும் பன்மடங்கு படுத்தி பெருதிப்படுத்துகிற நேரத்தில், எங்களுடைய சமூக மக்களும் இவங்கெல்லாம் ஒரு தலைமையா, இவர்கள் பதவி விலக வேண்டும் என்று சொன்னால் இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வருவார். அவரிடத்து இந்த சமூகத்துடைய வாதத்தை நான் சொல்கிறேன். இப்போ பொதுவாக பதவிகளில் மாறி மாறி தலைவர்கள் வர வேண்டும் என்பது அது பொதுவான விதி. அது அந்த சப்ஜெக்ட் வேறு. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒருவர் ஒரு தவறு செய்துகின்ற சந்தர்ப்பத்தில், ஒரு தவறு அவருக்கு நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர் பதவி விலக வேண்டும். இன்னொருத்தர் வருவார், அவருக்கு ஒரு தவறு, அவர் ஒரு வருஷம் இருப்பார், அவருக்கு ஒரு தவறு நடக்கிறது, சமூக வலைத்தளங்களில் மக்கள் வந்து கோஷம் எழுப்புறாங்க, இவரும் பதவி விலக வேண்டும். இப்போ மூணாவது இன்னொருத்தர் வருவார். இப்படி 6 மாசத்துக்கு ஒரு தலைவர், ஒரு வருஷத்துக்கு ஒரு தலைவர், 2 வருஷத்துக்கு ஒரு தலைவர், இப்படி ஒரு சில தவறுகள் நடைபெறுகின்ற அடுத்த மாத்திரத்திலே பதவி விலக வேண்டும் என்ற கோஷம் சமூக மக்களுக்கு மத்தியில் எழுப்பப்பட்டால், இதை சாதாரண மக்களும் ஏற்றுக்கொண்டு உண்மைதானே என்ற கோஷம் அங்கே பெருவாரியாக எழுப்பப்படுகிற நேரத்தில், இதில் நடக்க போற விஷயம் என்ன தெரியுமா? நான் நினைத்தது அங்கே நடந்துவிடும். இவர் பதவி விலக வேண்டும், இன்னொருத்தர் வர வேண்டும், அது நடந்துடும். ஆனால் சமூகத்துக்கு இதில் பதவி விலகிறதுனால, ஒரு தலைவருடைய பிழையை பெரிதாக தூக்கு பிடிக்கிறதுனால, இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் குறிப்பிட்ட சிலர் மாத்திரம் அல்ல, ஒட்டுமொத்த சமூகமே பாதிப்பு நடக்க போகிறது. ஏன்னா நாங்கள் வரலாற்றுகளை பார்த்துருக்குறோம், ஒரு தலைமையில் ஏற்படக்கூடிய ஒரு தவறை அதை பெருதிப்படுத்தி அந்த தலைமையை தாக்குகின்ற அந்த அம்புகள் அந்த சாதாரண தலைமைத்துவத்துடைய ஆஃபீஸுக்கு மட்டுமல்லது போகும், அந்த சமூகத்தை சுக்குநூறாகும். ஏதோ ஒரு அடிப்படையில் எங்களுக்கு மத்தியில் ஃபிக்கு மசாலாக்கள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், மார்க்க விவகாரங்களில் எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் ஒரு பகுதியாக நம்ம வைக்கணும். பொது பிரச்சனை என்று வருகிற நேரத்தில், பொதுவான பிரச்சனைகளை வருகிற நேரத்தில் எல்லாரும் ஒரு கொடியெங்கில் ஒன்று சேர வேண்டும். இப்ப சிலருக்குள்ள பிரச்சனை, யார்கிட்ட பேரை போடுறது, எனக்கு பேர் வராது, அவருக்கு பேர் வராது, யார்கிட்ட கொடியை தூக்குது, அப்படி அல்ல. உண்மையாக சமூகத்தை நேசிக்கின்ற தலைமைத்துவங்களாக இருந்தால், சமூகத்துக்கு நலவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற தலைவர்களாகவும் படித்தவர்களாகவும் அதிகாரிகளாகவும் இருந்தால், பேர் முக்கியமல்ல. எனக்கு இந்த சமூகத்துக்கு நான் ஒரு நலவு செய்ததற்காக அல்லாஹ்விடத்தில் எனக்கு பேர் கிடைத்தால் மாத்திரம் போதும். என்ன பேர் நியூஸ்ல வர வேண்டிய அவசியமும் இல்லை, என்ன பேர் சமூக வலைத்தளங்கள் யாரும் என்னை பாராட்ட வேண்டிய அவசியமும் இல்லை, என்ன கூடிய காட்டவும் தேவையில்லை, என்ன கூடிய காட்டவும் தான் இதை வைத்து அரசியல் ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்ற ஒரு டார்கெட்டும் எனக்கு இல்லை. எனக்கு தேவை அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம், நான் இந்த சமூகத்துக்காக ஏதோ ஒன்று செய்திருக்கிறேன். எந்த நிலைமை இன்ஷால உருவாக வேண்டும் சமூகத்தில்? பிள்ளைகள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவ்வப்போது நம்ம பிள்ளைகளை சுட்டி காட்டிட்டு அதை திருந்தறதுக்குரிய வழிகளை நம்ம காட்டி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆனால் ஒரு நாளும் நமது தலைமைகளை பலமிழக்க செய்கின்ற காரியங்கள் ஈடுபடக்கூடாது என்பதை நேர்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம். ஆம் நில்ஃபத் ரவுஃப் அப்பாசி அவர்களே, அதே போன்ற இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் நேர்களுக்கு நினைவுபடுத்துவோம். அதாவது இந்த வலைத்தளங்களில் வந்து நிறைய வேஷதாரிகளும் இருக்கிறாங்க, வேடம் போட்டவரும் நிறைய இருக்கிறாங்க. அதாவது பொய் ஐடி மூலமாக வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதிகமான அந்த குழப்பங்களையும் பலவிதமான ஃபித்னாக்களையும் தூண்டக்கூடிய நிறைய முனாஃபிக்குங்கள் இருக்கிறாங்க. இந்த பசித்தோல் போர்த்திய புடி சொல்லுவாங்க இல்லையா, அது போல் வந்து நல்லவங்களை போல் வந்து என்ன செய்கிறது, வந்து பொய்யான ஐடிகள் மூலமாக வந்து அந்த தலைவர் அப்படி இந்த தலைவர் இப்படி அதே அவங்க செய்யாமல் இருக்கிறாங்க, இதே எப்படி செஞ்சால் இப்படி இவர் பேசணும், இவர் பேசினால் தான் இது நடந்துச்சு, இவர் எழுதினால தான் இது நடந்துச்சுன்னு சொல்லி என்ன செய்கிறதுன்னு சொன்னால், சில முனாஃபிக்குங்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பெரிய ஒரு பூகம்பத்தையே வலைத்தளங்களில் ஏற்படுத்தின உடனே இது சிலர் அதில் போய் மாட்டிக்கொள்கிறாங்க.
அதாவது இந்த மீன் பிடிக்கிறதுக்காண்டி எப்படி தூண்டில் போட்டு அந்த மிதப்பு வச்சு அந்த மீனை பிடிக்கிறாங்களோ அது போல் இவங்க பார்க்குறாங்க. இதுதான் சந்தர்ப்பம், இது வந்து இந்த ஜமாத்தை எப்படி சரி குழப்பணும், நம்மெல்லாம் வேறு, ஆகவே இவங்க இந்த ஜமாத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவோம், இந்த உம்மத்துக்குள்ளே ஏதாவது குழப்பம் உண்டு, நாங்களும் முஸ்லீம் போல் அல்ல முனாஃபிக்காக இருந்துக்கிட்டு முஸ்லீமில் என்ன செய்கிறது, ஏதாவது ஒரு சின்ன ஒரு குண்டை போட்டுவிட்டுரு, ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுறது. கிளப்பி விட்ட உடனே அதை சிலர் என்ன செய்கிறது, அந்த தூண்டிய தொங்கிட்டு இருக்கிற அந்த புழுவை துடிச்சிட்டு இருக்கிற புழு வந்து மீன் கவுற மாதிரி சிலர் அறியாதவங்க என்ன செய்கிறாங்க, அதை ஷேர் பண்ணுறது, அதுக்கு கமெண்ட்ஸ் அடிக்கிறது, அதை வர வைக்கிறது, நல்லது தான் அப்படி செய்வோமே இப்படி செய்வோம்னு சொல்லி கடைசியில் எல்லாரும் அந்த குழிக்குள்ளே விழக்கூடிய நிலை, அது ஒரு பெரிய சோதனையாக மாறும். ஏன்னா நாங்கள் சில விஷயங்களை வந்து நாங்கள் ஏன் அதை சொல்கிறோன்னு சொன்னால், எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், லக்கது காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்தும் ஹசனா, அந்த தூதர் இடத்துல அழகிய முன்மாதிரி இருக்குன்னு, அந்த தூதர் எப்படி சஹாபாக்களுக்கு வழிகாட்டினாங்க, அந்த தூதர் எப்படி அந்த சஹாபாக்களுக்கு வந்து பக்குவப்படுத்தினாங்க, எப்படி இந்த குழப்பமான காலங்களில் பிரச்சனையான காலத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் பிரச்சனை வர நேரத்தில் எப்படியெல்லாம் ஒழுங்குபடுத்தினாங்களோ அந்த தூர நோக்கோடு என்ன செய்யணும், தலைவர்மார்கள், அமைப்புடைய பொறுப்புதாரிகள், நிர்வாகிகள், கையாளர்கள் சொன்னால் நிச்சயமாக என்ன செய்யலாம், ஒரு நல்ல ஒரு இலக்கை அடையலாம். ஆக யாரும் அவசரப்பட தேவையில்லை, யாரும் நிதானத்தை இழக்க தேவையில்லை, யாரும் தவறான முறையில் யாரும் அப்படி தெரிவித்தாலும் கூட அதை நாங்கள் கணக்கெடுக்க தேவையில்லை, அதை நாங்கள் அப்படியே விட்டுட்டு அப்படியே போயிட்டோம்னு சொன்னால் அது எங்களுடைய ஈமானுக்கும் பாதுகாப்பு, சமுதாயத்துக்கும் பாதுகாப்பு என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. இனிமேல் அன்பு நேயர்களே, அது திக்ரா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, நல்ல உபதேசம் மூலமாக, அல்லாஹ்வுடைய உதவியினால் வந்து இந்த சோதனை என்ற தலைப்பை மையப்படுத்தி உங்களுக்கு நிறைய தகவல்களை ஷேக் நில்ஃபத் ரவுஃப் அப்பாசி அவர்களோடு நானும் சேர்ந்து உங்களுக்கு அழகான முறையில் சில செய்திகளை உள்வைக்கிறோம், முன்வைக்கிறோம் என்று சொன்னால் அதை என்ன செய்யுங்க, நீங்கள் உள்ளத்தில் பதிங்க, பதிச்சு வாழ்க்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக்கொள்ளுங்க. எங்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய அது தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு அமைப்புடைய தலைவராக இருக்கலாம், அல்லது நிறுவனத்துடைய தலைவராக இருக்கலாம், அல்லது பள்ளியுடைய தலைவராக இருக்கலாம், ஊர் தலைவராக இருக்கலாம், ஒரு நிர்வாகமாக இருக்கலாம், அவர்களோடு நாம் எப்படி பங்களிப்பு செய்து அழகான முறையில் நம்மை நாம் நமது சமுதாயத்தை பாதுகாத்துக் கொள்வது என்பதற்காக வேண்டித்தான் ஒரு செய்திகளை உங்களது சிந்தனைக்கு நாங்கள் முன்வைத்திருந்தோம். அதனை தொடர்ந்து அதாவது உள்ள நம்மளும் வண்ணக்கும் இஷையும் இதில் ஹவுஃபி முதலாவது பயத்தை பற்றி நாங்கள் உங்களுக்கு நினைவுபடுத்திருந்தோம். அடுத்த கட்டமாக முக்கியமான 5 விஷயங்களை நில்ஃபத் ரவுஃப் அப்பாசி அவர்கள் எங்களுக்கு நினைவுபடுத்திருந்தார்கள். அதில் ஜூ, அடுத்தது நக்ஸுமினல் அம்வால், பசி, அதே போன்று பொருளாதாரத்துடைய குறைவு, இதனுடைய நிலைப்பாட்டையும் இன்ஷா அல்லாஹ் உங்களோடு நாங்கள் தொடராக கலந்துரையாடல் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். யூனுஸ் அப்பாஸ் அவர்கள் நாங்கள் ஏற்கனவே நேர்களுக்கு சொன்னதை போன்று சூரத்துல் பக்ராவினுடைய 155 வசனத்திலே தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிச்சயமாக நாங்கள் உங்களை பயத்தை கொண்டும், ஒரு சில பயத்திலே ஒரு சிலதை கொண்டும், வல் ஜூஐ வனக்சி மிரல் அம்பால், பசியை கொண்டும், பொருளாதாரத்தில் ஒரு வீழ்ச்சியை, ஒரு குறைபாட்டை ஏற்படுத்துவதை கொண்டும் நாங்கள் உங்களை சோதிப்போம்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ உண்மையில் நாங்கள் இன்றைய சமூகத்துடைய நிலவரங்களை பார்க்கிற நேரத்தில் இந்த வல் ஜூ பயமன் அந்த பசி என்ற ஒரு ஒரு சோதனை பிண்டைக்கு நாங்கள் பார்க்குறோம். ஒரு காலத்தில் வந்து பசியால் சோதனை என்று வார நேரத்தில் வந்து ஒரு சில நாடுகளை, ஒரு சில கிராமங்களை நாங்கள் அதற்கென்று உதாரணமாக வைத்திருந்தோம். இப்போ சோமாலியா போன்ற நாடுகள், இது போன்ற நாடுகளில் வந்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் அவர்கள் தடுமாறுகின்ற அந்த வீடியோ காட்சிகள், அதே போன்று நேரடியாக போய் பார்த்தவர்கள் சொல்லுகின்ற வாய்ஸ் கட்டுகளை பார்க்குற இடத்துல பசியை கொண்டு பாருங்கள், அவர்களுக்கு கடுமையான சோதனை ஒன்று அங்கே நடக்கிறது, அவர்களுக்கு அங்கே அந்த சோதனை ஏற்பட்டிருக்கிறது என்று நாங்கள் ஒரு நாட்டை அல்லது ஒரு கிராமத்தை, ஒரு ஏரியாவை நாங்கள் மேற்கோள் காட்டி பேசக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில், நம்முடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதார அந்த குறைபாட்டை பார்க்கிற நேரத்தில் பசியை கொண்டு அல்லாஹுத்தாலா சோதிக்கிறான், சோதித்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு நாங்கள் எங்களுடைய நாடு கடந்து, கடல் கடந்து இன்னொரு நாட்டை நாங்கள் உதாரணமாக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் நம்முடைய நாட்டிலே பசியிலே பட்டினியினால் இன்றைக்கு வாடக்கூடியவர்கள் நாங்கள் மீடியாக்கள் நூலாக பார்க்கிறோம். அன்று பிரபலமான ஒரு மீடியாவிலே ஒரு பெண் கதைக்கிறார், மாற்றுமத ஒரு சகோதரி சொல்கிறார், நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு தான் சாப்பிட்டு கொண்டிருக்கோம், ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்காவது நிம்மதி எங்களை விடுங்களே என்று அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தின் போது கருத்து தெரிவிக்கிறார்கள். எனவே அப்பொழுது நாங்கள் யோசிக்கிறோம், அடைய ஒரு நாளைக்கு தான் சாப்பிடுறோம், அடுத்த ரெண்டு வேளையும் பட்டினியோடும் பசியோடும் தான் அவர்கள் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நில்ஃபத் அப்பாசி அவர்களே, நாங்கள் இந்த காலங்களில் நிவாரண பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய வசதியான ஒரு குடும்பம், பெரிய வீடு, அவங்க வந்து கேட்குறாங்க, நாங்கள் நினச்சோம் இந்த வீட்டுக்கு தேவைப்படாதோன்னு நினச்சோம், அவர்களாக வந்து கேட்குறாங்க எங்களுக்கு தேவைன்னு சொல்லி. பாருங்கள், அல்லாஹாலா
அந்த ஒன்று அந்த பொருளாதாரம், ரெண்டாவது பசி. பசி அந்த ரெண்டையும் கொண்டு சோதிக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து இன்றைக்கு நாங்கள் பரவலாக நீங்கள் சொன்னது போல கடல் கடந்து நாங்கள் நாடு கடந்தெல்லாம் பார்க்க தேவையில்லை. இன்றைக்கு எங்களை வீட்டுக்குள்ளேயே பார்க்கக்கூடிய நிலை அல்லாஹாலா எங்களுக்கு ஒரு சோதனையாக தந்திருக்கின்றான் என்பதைத்தான் அந்த இரண்டாவது அத்தியாயம் 155 வசனம் எங்களுக்கு படிச்சுட்டு தெளிவுபடுத்தக்கூடிய மூலம் யூனுஸ் தப்ரீஸ் அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். நீங்கள் சொன்னீர்கள், அதாவது வசதியானவர்கள் கூட இன்றைக்கு வசதி இல்லை, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தாருங்கள் என்று கேட்டு வாங்குகின்ற அளவுக்கு ஒரு நிலைமை மாறி இருக்கிறது என்றால் உண்மையில் இதுவும் ஒரு சோதனை தான். வல நபுலு வண்ணக்கும் விஷயம் பசியை குணங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்வதை இன்றைக்கு நாங்கள் நடைமுறையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி நிவாரண பணிகளில் ஈடுபடுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் கூட பல விடயங்களை நீங்கள் சொன்னீர்கள். உண்மையில் இந்த கொரோனா COVID-19 பிரச்சனை லாக்டவுன் காலங்களில் நிறைய பேர் தொழில் இல்லாமல் போய் நிறைய பேர் வேலை செய்கின்ற அந்த கடைகள் எல்லாம் மூடப்பட்டு யாருக்கும் பஜார் இருக்கிறது, வியாபாரம் செய்வதற்கு பொருட்கள் இருக்கின்றன, ஆனால் செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. பஜாரில் கடை இருக்கிறது கொண்டு போய் அதை ஓப்பன் பண்ணி வியாபாரம் செய்ய முடியாத ஒரு நிலைமை. கையில் இருந்த கொஞ்சம் காசுகள் சேர்த்து சேமித்து வைத்திருந்த சில சில வீடு கட்டுவதற்காக வேண்டி, பிள்ளையுடைய திருமண செலவுக்காக வேண்டி, அல்லது பெற்றோர்களுடைய அந்த மெடிசின் அதாவது மருத்துவ செலவுக்காக வேண்டி உச்சகட்டமாக சேர்த்து முட்டி அந்த உண்டியில் போட்டிருந்த பணங்களையும் கூட உடைச்செடுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எதற்கு எடுக்கிறாங்கன்னா ஏதாவது தீண்டு குடிக்கணும், எதை சாப்பிடுறதற்கு பெரிய லெவலில் சாப்பிட்றதற்கு அல்ல, ஏதோ ஒரு 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 சோறு அதனோட ஏதாவது ஒரு கறி அவ்வளவுதான். சாதாரணமாக ஏதாவது வயிற்று பசியை நீக்க வேண்டுவதற்காக வேண்டிய அல்லோல கல்லோல தட்டுமாறுகின்ற ஒரு நிலைமை அண்மை காலங்களில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு விடைய மனதுக்கு ஞாபகம் வருகிறது, நீங்கள் இன்று நாங்கள் இருக்கக்கூடிய நாள் நான் நினைக்கிறேன் இந்த நாட்டிலே சுனாமி பேரலை ஏற்பட்டு 16 நிறைவடைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் என்று நாங்கள் நினைக்கிறோம். 16 பூர்த்தியாகிவிட்டது. அப்போ இந்த 16 முன்னாடியும் அந்த சுனாமியுடைய அந்த கோரம் இதே ஒரு சிச்சுவேஷன் அங்கே ஏற்பட்டுச்சு. அந்த கடல் அலை வந்து அனைத்தையும் காவு கொண்டு சென்றதற்கு பின்னால் நிறைய பணக்காரர்கள் உடுப்பதற்கு ஆடை கூட இல்லாமல், சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் தவிச்ச அந்த கட்டங்கள் நினைக்க என்னை விட அதிகமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று அந்த கட்டத்தில் 16 முன்னாடி நாங்கள் அந்த கட்டத்தில் மதரசாவிலே ஓதிக்கொண்டிருக்கும் சிறிய வகுப்பிலே கல்வி கற்றுக்கொண்டிருந்த காலகட்டங்கள் நாங்கள் கூடுதலாக நிவாரண பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம். உண்மையில் நீங்கள் சொல்வதை போன்று அதிகமானவர்கள் வந்து ஆடை இல்லாமல் உடுப்பு இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் உயிர்களை இழந்து உடைமைகளை இழந்து கண்ணீரோட அழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள்லாம் நாங்கள் நேரடியாக பார்ப்போம் சொன்னால் உண்மையில் வந்து இந்த அல்லாஹ்வுடைய சோதனை அடிக்கடி தரக்கூடிய நிலையும் வரக்கூடிய அமைப்பும் அதன் ஊடாக எங்களை பக்குவப்படுத்தி இன்னும் நாங்கள் வீரியமாக செல்ல வேண்டும். நீங்கள் சொன்னது போல வந்து இந்த கொரோனா பீரியடில் வந்து இப்போதைக்கு வந்து கொழும்புல கிட்டத்தட்ட 2 மேலாக வந்து வெளியே போக முடியாத ஒரு துர்பாக்கியமான நிலை. தொழிலுக்கு போக முடியலை. அப்போ அவங்க 2 யோசித்து பார்க்கணும் என்ன செய்கிறது. கொழும்பு பொறுத்தர வந்து ஏனைய பகுதியிலே பொறுத்தர வந்து ஏதோ ரீதியில் அந்தந்த மரக்கறிகளையோ அல்ல அந்த பகுதியில் விளையக்கூடியதிலையோ ஏதோ சின்ன சின்ன பிஸ்னஸை செஞ்சு காலத்தை போகக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கொழும்பை பொறுத்தர வந்து காலையில் வேலைக்கு போனால் மாலையில் பணம் கிடைக்கும், அதை அன்றைக்கே முடிச்சிருவாங்க. இப்படியே பஜாருக்கு போகணும் உண்டு ஆட்டோ ஓட்டணும் அல்லது கூலி தொழிலுக்கு போகணும். மிக மிக குறைவு தான் என்னன்னு சொன்னால் அதாவது ஏதோ சேர்த்து வைக்கிறது. அண்டைக்கண்டைக்கு சம்பாதித்து அண்டைக்கண்டை முடிக்கக்கூடிய நிலையில் உள்ள மக்கள் கிட்டத்தட்ட 2 மேலாக லாக்டவுன் பண்ணி வாழ்றாங்கன்றால் இது பெரிய அல்லாஹ்வுடைய சோதனை. அதனால தான் நாங்கள் உங்களுக்கு நடுவுபடுத்தும் நிவாரண பணிகளில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் வந்து முக்கியஸ்தர்களே தனவந்தர்களே எங்களுக்கும் தாங்கன்னு கேட்டு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்குறோன்னு சொன்னால் அந்த வசனத்துடைய யதார்த்தத்தை நேரடியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் அன்று இந்த வசனம் இறங்குகின்ற அந்த காலப்பகுதியிலே உங்களை பயத்தை கொண்டும் பசியை கொண்டும் சோதிப்போம் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் அன்றைக்கு இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாளைக்கு சாப்பாடு இல்லை, சில கட்டங்களில் மாதக்கணக்கிலே வீட்டிலே அடுப்பறியாமல் இருக்கக்கூடிய வரலாறுகளை எல்லாம் எங்களுக்கு ஹதீஸில் காணலாம். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு தலைப்பிரையை பார்க்குறோம், இன்னொரு அந்த மாதம் முடிவடைகிறது, அடுத்த தலைப்பிரையை பார்க்குறோம், அந்த மாதம் முடிவடைந்து 3rd மாதத்துக்குரிய தலைப்பிரையை பார்க்குறோம், நபியுடைய வீடுகளிலே அடுப்பறியவில்லை என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இருந்தாங்க, எந்த மனைவியுடைய வீட்டில் அடுப்பறியவில்லை. அதான் அர்த்தம் வமா ஊக்கிதத் நாரும் ஃபி பைத்தி ரசூலுல்லாஹி வரல, ஃபி அபியாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்மையாகத்தான் வந்திருக்கிறது. அப்ப நபிகளாருடைய எந்த மனைவியுடைய வீட்டிலையும் 2 காலமாக அடுப்பறியவில்லை என்று வருகிற நேரத்தில் அந்த உண்மையில் அது பசிதான், பசியை கொண்டு சோதனை தான். அப்போதான் ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களுடைய சகோதரருடைய மகன் உர்வா ரதியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, யா ஹாலா, அருமை சாட்சியே, மா கான யுஈஷுக்கும், 2 காலமாக அடுப்பறியலைன்னு சொல்கிறீங்க, அப்போ உங்களோட வாழ்வாதாரம் எப்படி ஓடுச்சு,
எப்படி உங்களோட வாழ்க்கையோடு செய்து சாப்பிட்டீங்க. அப்போ தான் ஆயிஷா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, அல் அஸ்வதான் பேரிச்சம்பழத்தை கொண்டும் தண்ணீரை கொண்டும் தான் எங்களோட காலம் ஓடிச்சுன்றாங்க. சுபஹானல்லாஹ். அப்போ அந்த மாதிரியான ஒரு சோதனை அல்லாஹ் பாதுகாக்க எங்களுக்கு இன்னும் வரல. எங்களோட வீட்டுகளில் ஒரு நாளைக்கு அடுப்பறை இல்லைன்னா ஏதோ அடுத்த அன்னைக்கு இப்படியாவது அடுப்பறியை பார்க்கணும். அதாவது நில்ஃபத் அப்பாஸி அவர்களே, உண்மையிலேயே வந்து அல்லாஹத்தாலா குர்ஆன்ல அந்த லக்கது காணலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனான்ற அந்த வசனத்தின் ஊடாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்குது. அப்போ அந்த நபி அவர்களும் அந்த அவங்களோட குடும்பம் அதே போல் சஹாபாக்கள், அப்போ அவங்க அந்த பலவிதமான கஷ்டங்களை என்ன செஞ்சாங்க, சந்திச்சாங்க. அதை நாங்கள் வந்து மெம்பர்களில் ஹுத்துபாக்கள் மூலமாக, ஏனைய விசேட பயான்கள் மூலமாக, வானொலி மூலமாக, வலைத்தளங்கள் மூலமாக நிறைய மக்களுக்கு சொல்கிற மக்களும் கேட்குறாங்க. ஆனால் அதை சந்திக்கும் போது மக்களுக்கு வந்து அப்போ தான் அதை விளங்கக்கூடிய நிலைக்கு வரணும். இதுக்கு தான் இந்த சம்பவங்கள், இந்த சம்பவங்களை எதுக்குன்னு சொன்னால் பயான் சொல்லும்போது அடியே நபி அவங்க இப்படி கஷ்டப்பட்டாங்களா, சஹாபாக்கள் இப்படி கஷ்டப்பட்டாங்களா, மனைவிமார்கள் இப்படி கஷ்டப்பட்டார்களா, சஹாபி பெண்கள் இப்படி கஷ்டப்பட்டாங்களான்னு என்ன செய்கிறோம், நல்ல நிலைமையில் இருக்கும்போது நாங்கள் கவலைப்படுறோம். இப்போ எங்களுக்கு அந்த கவலை வர நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கணும், என்ன சாப்பாட்டு கோழி இல்லையே, சாப்பாட்டு கோழி இல்லை, இப்போ தான் நாங்கள் என்ன யோசிக்கணும்டா, எனக்கு ஒரு நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு சாப்பாடு இல்லாமல் எனக்கு இருக்கலான்னு சொன்னால் வருஷம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்களே அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, அப்போ எப்படி சான சோதனைகளை சந்திச்சிருப்பாங்க, அந்த நபி அவர்களை சந்திச்சிருப்பாங்க, சஹாபாக்கள் சந்திச்சிருப்பாங்க, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பாடம், ஒரு படிப்பினை. அப்போ இதன் மூலமாகவும் பரவாயில்ல, அப்போ எங்களுக்கு கொஞ்சம் இப்போ நீங்கள் சொன்னது போல் எங்களுக்கு அல்ல, எங்களை கொஞ்சம் தான் சோதிக்கிறான், அவங்கள ரொம்ப சோதிச்சிருக்கிறான், எங்களை கொஞ்சம் தான் சோதிச்சிருக்கிறான், அப்போ நான் பொறுமையாக இருக்கணும், இதை நான் ஃபேஸ் பண்ணணும், நான் பொறுமையாக இருந்து இதை வந்து என்ன செய்யணும், ஒரு இலக்கு அடையணும் என்ற அடிப்படையில் தான் இப்படியான சம்பவங்கள் எங்களுக்கு ஒரு சான்றாக இருக்குன்னு என்பதை வந்து நேராக நீங்கள் என்ன செய்யுங்க, உள்ளத்தில் ஆழமாக பதிச்சு கொள்ளுங்க. ஆமாம், மௌலி யூனஸ் தப்ரீஸ் அவர்கள், அது மாதிரி தான் உங்களுக்கு இந்த பீரியட், இந்த கொரோனா கோவிட் 19 அந்த பீரியடில் வந்து சமூக பணிகளில் நீங்களும் ஈடுபட்டு இருக்கிறீங்க. அப்போ நிறைய பேருக்கு தெரியும், அன்று ஒரு சகோதரர் சொல்கிறார், ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறோம், ஆனால் அதை விட எங்களோட கை குழந்தை பால் மா இல்லாமல் 2-3 பார்த்தோம் சரி வருது இல்லை, பிளேண்டியை கொடுத்து பார்த்தோம் குடிக்கிறதே இல்லை, 3 தொடர்ச்சியாக அழுது கொண்டிருக்கிறார்கள், ஒன்றும் தேவையில்லை, ஒரு பால் மாவை கொண்டு வந்துட்டு போங்க, இப்படி கால் பண்ணி கேட்குறாங்க. இப்படி நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைமுக்கு சாப்பிட்றதுக்காவது அரிசியை மட்டுமாவது கொண்டு வந்துட்டு போங்களே, அல்லது அட்லீஸ்ட் குடிச்சு கொண்டு ஏதாவது இருக்கிறதுக்கு ஒரு தேயிலையும் சீனியை மட்டுமாவது கொண்டு வந்துட்டு போங்களே, யாருமே பெரியதாக புரியாணி கொண்டு வாங்கன்னு கேட்கல, எங்களுக்கு வேறு வேறு இனிப்பு பண்டங்களை கொண்டு வாங்கன்னு கேட்கல, அந்த வயிற்று பசியை போக்குவதற்காக வேண்டி ஏதாவது ஒன்றை வாழ்க்கையில் வாயை திறந்து இவர்களும் கேட்பார்களா என்று நினைக்கின்ற அளவுக்கு மக்கள் கேட்க தொடங்கி இருக்கிறாங்கண்டா. ஏன்னா அதுக்காங்க அவங்களுக்கு பொறுமையாக இருக்க முடியல. பெற்றோர்கள் சாப்பிடாமல் இருந்தாலும் எந்த ஒரு பெற்றோருக்கும் தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைகள் சாப்பிடாமல் இருக்கின்ற அந்த காட்சியை அவர்களை பார்த்து கொண்டு பொறுமையாக இருக்க முடியவில்லை. வீட்டிலேயும் ஒன்றும் இல்லை, வெளியே வந்தால் அங்கே போக முடியாது, லாக்டவுன் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அல்லாஹ் பசியை கொண்டு சோதிக்கிறான் என்ற அந்த விடயம், அந்த வசனத்துக்குரிய விளக்கங்களுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் ரசூல் இப்படி பசியில் இருந்தாங்க, சஹாபாக்கள் இப்படி கஷ்டப்பட்டாங்க, அஸ்ஹாபு சுஃபாக்கள் நபிகராருடைய திண்ணை தோழர்கள் ஏதாவது கிடைத்தால் சாப்பிடுவார்கள், இல்லாட்டி நாட்கணக்கிலே பசியோடு இருப்பார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி எங்களுக்கு பார்க்கலாம், நான் சில பொழுது மயக்கமுற்று கீழே விழுந்திருப்பேன், ஏன் தெரியுமா நான் மயக்கமுற்று இருப்பேன், சாப்பிட்றது பசி தாங்க முடியாமல் நான் மயக்கமுற்று கீழே விழுந்திருப்பேன். அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்துச்சு, அதாவது பைத்தியம் பிடித்தவர்கள் அவர்கள் கீழே விழுந்திருந்தால் அவர்களுடைய பிடரியை வந்து மக்கள் நசுக்கி விட்டு போவார்கள், காலால் மிதித்து விட்டு போவார்கள் பைத்தியம் தெளிவதற்காகவே. அப்போ அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு நாள் நான் பசியின் காரணமாக கீழே விழுந்து கிடக்கிறேன், வருகின்ற போகின்ற மக்கள் எல்லாம் அபூ ஹுரைராவுக்கு பைத்தியத்தினால் கீழே விழுந்திருக்கிறாரோ என்று நினைத்து என்னுடைய பிடரிகளை மிதித்து விட்டு சென்றார்கள். ஆனால் அபூ ஹுரைரா சொல்கிறான், இந்த அபூ ஹுரைரா பைத்தியத்தினால் கீழே விழவில்லை, பசியின் கொடுமையின் காரணமாக தாங்க முடியாத பசியினால் தான் கீழே விழுந்திருக்கிறேன் என்று அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ பசியினால் அவர்கள் சோதிக்கப்பட்டு தான் இருக்கிறார். அதே போல நில்ஃபத் அப்பாஸி அவர்களே, ஆரம்ப காலத்தில் மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 3 அபூ தாலி பள்ளத்தாக்கில் வந்து சிறைபிடிக்கப்பட்டார்கள். அதாவது குறிப்பிட்ட அந்த முஸ்லீம்களோடு என்ன செஞ்சாங்க, வெளியே யாரும் வரையலாது 3 சும்மா நம்ம ஒரு மாதம் 2-3 நம்ம பேசுகிறோம், 3 நேர்கள் சிந்திக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் தோழிகள் சிறு பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு பள்ளத்தாக்கில் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அதாவது எந்த உதவிகளும் எந்த சாப்பாடும் உள்ளுக்கு போக முடியாது, அவங்களும் சாப்பாடு எடுக்கிறது வெளியே வரையலாம், 3 யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி. நம்மளுக்கு 1-2 சொன்னோடனே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், உண்மைத்தான் கஷ்டம்தான். அப்போ அந்த கஷ்டத்தை வச்சு நம்ம ஒரு அளவுக்கு நிம்மதி பெற வேண்டும். அதாவது உளவியல் ரீதியாக ஒரு செய்தியை சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு பெருசு ஒரு சிறுசு, எப்போ ஒரு விஷயத்தை சிறுசாக நாங்கள் நினைக்கணும்னு சொன்னால் ஒரு பெரிய கல் ஒன்று இருக்குது, சின்ன கல், இப்போ சின்ன கல்லை வச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய கல்லை வந்துடுச்சுன்னு சொன்னால் அதை இது சின்ன கல். உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ஹப்பாபின் அறத்து ரடியலாக தான் என்ன செய்கிறாங்கன்னா இந்த சுலாட்டம் வாராங்க,
வந்து சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், நீங்கள் நபி. எங்களுக்கு ரெண்டு விதமான கஷ்டம், ஒன்று அதாவது பசி கொடுமை, இரண்டாவது எதிரிகளுடைய நெருக்கடி. நீங்கள் அல்லாட்டு துவா கேளுங்க, நீங்கள் நபி தானு சொல்லி. அப்போ தான் ரசூலை சொல்கிறாங்க, தோழரே முன்னுக்கு இருந்தவர்களுடைய பட்ட கஷ்டங்கள் நீங்கள் பட்டுட்டீங்களா? அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு நபியை பிடிச்சாங்க, உயிரோடு பிடிச்சாங்க, ஒரு குழியை தோண்டுனாங்க, குழிக்குள்ளே இறக்குனாங்க, ரம்பத்தால் உசுரோடு அறுத்தாங்க ஒரு நபியை. யார, சும்மா சாதாரண ஒரு ஆளாக இல்லை, நபியை அறுத்தாங்க, ரெண்டு துண்டாக அறுத்தாங்க. அந்த சோதனையெல்லாம் அவங்களுக்கு வந்துருச்சா? அப்படியே அமைதியாக போகிறாங்க. போகும்போது சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ்வுடைய உதவி பக்கத்தில் இருக்குதுன்றாங்க. கவலைப்படாதீங்க, அல்லாஹ்வுடைய உதவி பக்கத்தில் இருக்குது. இது எதுக்குன்னு சொன்னால், இவர் பார்க்குறாரு என்னையோட கஷ்டப்பட்டுருக்குறாங்களோ அவங்க. அப்போ நபி அவங்க பாருங்கள், அந்த உளவியல் ரீதியாக அந்த உள்ளத்தை எப்படி பக்குவமடைய வச்சுறாங்கடே. அதனால் தாங்க என்ன சொல்ல வரேன்றால், 3 ஆண்டுகள் அபூதாலி பள்ளத்தாக்களை வந்து பசி கொடுமையில் சின்ன பிள்ளை அழுகிறாங்க. அழுக சத்தம் வெளியே கேட்குது, அழுக சத்தம் வெளியே கேட்கக்கூடிய அளவுக்கு. அதில் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஒரு நபி தோழர் என்ன செய்கிறாரு, இந்த இயற்கை கண்ணை கழிப்பதற்காக கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக போகிறாரு. ஏதோ வெளியே ஒரு பொருள் கிடக்குது, எடுத்து பார்த்தா ஒட்டகத்தோல், அந்த தோல் அதை கொண்டு வந்து என்ன செய்கிறாரு, காஞ்சிருக்குது. அதை கொண்டு வந்து அப்படியே இடித்து தண்ணியில் போட்டு அப்படி லேசாக மாவு போல் திங்க, அந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் வறுமை. இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு பாடம், எங்களுக்கு ஒரு படிப்பினை. கஷ்டம் வரும், நெருக்கடி வரும், அப்போ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மனம் திறந்து விடக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது. என்னடா எனக்கு இப்படி நல்லா இருந்தேனே, நான் டெய்லி ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்க போனேனே, ஒவ்வொரு நாளும் விதவிதமான சாப்பாடு சாப்பிட்டேனே, ஒவ்வொரு நாளும் பழங்களோடு சாப்பிட்டேனே, ஒவ்வொரு நாளும் விதவிதமாக இப்படி செஞ்சேனே, இப்போ ஒரு 1 மாதமாக ஒன்றும் இல்லையே, 2 மாதமாக ஒன்றும் இல்லையே என்று நம்ம என்ன செய்யக்கூடாது, மனம் தளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இப்படியான உதாரணங்களை அடுக்கடுக்காக உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்து உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் பக்குவப்படுத்தணும், உங்களை நீங்கள் தைரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த திக்ரா என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நல்ல உபதேசம் என்ற அடிப்படையில் உங்களுக்கு தொடராக நாம் நினைவுபடுத்தி வருகின்றோம். ஆமாம், மௌலவி யூனுஸ் தப்ரீஸ் அவர்கள் நீங்கள் சொன்னதை போல ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. சாதி பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் நபிகளாரோடு இருக்கிற நேரத்தில் வந்து சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த டைமில் வரக்கு ஷஜர், மரத்துடைய இலைகள் மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் அதை சாப்பிடுவோம். சாப்பிட்டா, இப்போ பொதுவாக மனிதனுடைய இயல்பு என்ன, சாப்பிட்டா அவங்க வந்து வெளி தேவைக்கு போகணும், மலம் கழிப்பார்கள். அப்போ சாதி பின் அபி வக்காஸ் சொல்கிறாரு, அந்த சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லாத அந்த சந்தர்ப்பத்தில் மரத்துடைய இலை குலைகளை சாப்பிட்டு விட்டு நாங்கள் மலம் கழிப்போம், மாலகு ஹில்சு, அந்த நாம் கழிக்கிற அந்த மலத்தில் வந்து ஈரத்தன்மையே இருக்காது. ஆட்டு விட்ட மாதிரி மனிதர்களுடைய மலம் இருந்த செய்தியை சாதி பின் அபி வக்காஸ் அதில் அவங்க வெக்கத்தை விட்டுட்டு சொல்கிறாங்கண்டா. என்ன காரணம் தெரியுமா, அவ்வளோ பசியினால் அவங்க பாதிக்கப்பட்டார்கள், அவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க. அப்போ இந்த உண்மையிலே இந்த பசியை கொண்டு சோதிப்போம் என்ற அந்த வசனத்துக்குரிய விளக்கமாக நடைமுறை ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு விடயமாக தான் இன்றைக்கு COVID-19 இந்த காலப்பகுதியில் நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு இல்லாமல் அவங்களுக்கு இன்னொருத்தர் கொடுக்கறது கூட அவங்கள்ட்ட இல்லை, அவங்க சாப்பிடாம பிள்ளைகளுக்கு மட்டும் சாப்பிட கொடுக்குறது அவங்கள்ட்ட இல்லாத ஒரு நிலைமை இருக்குது. எனவே இதிலிருந்து நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு பாடமும் படிப்பினையும் என்னவென்று கேட்டால், இதை ஒரு சந்தர்ப்பமாக வைத்து நாங்களும் தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு பழக்கலாம், எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு உணவையும் வீசக்கூடாது, எந்த ஒரு உணவையும் இஸ்ராஃப் பண்ணக்கூடாது, வீண் விரயம் செய்யக்கூடாது, கழிக்கக்கூடாது. இப்போ எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிலோ அரிசி தான் தேவைப்படுகிறதா, 1.5 கிலோ ஆக்கி 1/2 கிலோ கொண்டு போய் கொட்டுறது, அதை யாருக்கும் கொடுக்கறதும் இல்லை. அதே மாதிரி எங்களுக்கு தேவைக்கு அதிகமான கறிகளை நம்ம சமைச்சு அதை நம்ம ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றோம், அப்படி பேலன்ஸ் ஆகக்கூடிய அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எங்களுக்கு எடுத்தனால யூஸ் பண்ணலாம், அல்லது அதை சூடேற்றி மருந்து யூஸ் பண்ணலாம், அல்லது எங்களுக்கு தான் யூஸ் பண்ண இல்லாமல் பக்கத்து வீட்டார்களுக்கு கொடுக்கலாம். இது ஒன்றும் செய்கிறதில்லை, எங்களுக்கு போதும், அதை அப்படியே கொண்டு போய் குப்பை தொட்டில் அப்படியே கொண்டு போய் கொட்டுறது, எவ்வளோ இஸ்ராஃப். நீங்கள் அரைவாசியை சாப்பிட்றீங்க, அரைவாசியை கொட்டுறீங்க, இப்போ அந்த பெருமதி விளங்கு, இன்றைக்கு அந்த பெருமதி விளங்கு. இன்றைக்கு என்ன விளங்குறோம், அப்படி நாங்கள் பழங்களில் அநியாயமாக நிறைய சேமித்து சேமித்து அரைவாசி அப்படியே அழுக வச்சு நம்ம வீசினோம், இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பழங்கூட இல்லை சாப்பிட்றதுக்கு, சாப்பாடு நிறைய கிடச்சிச்சு, அந்த டைமில் நாங்கள் அநியாயமாக கொஞ்சத்தை சாப்பிட்டு கொண்டு அடுத்ததை கொட்டினோம். எனவே வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள், சாப்பாட்டில் இஸ்ராப் செய்யக்கூடிய அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் ஏனென்று கேட்டால், இன்றைக்கு அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான். நாங்கள் வீண் விரயம் செய்தோம் ஒரு காலத்தில், இன்றைக்கு அல்லாஹு தஆலா பசியினால் சோதிக்கிறான். காலையில் சாப்பிட்டா மாலையில் என்னத்தை சாப்பிட்றது, பிள்ளைகள் இப்போ சாப்பாடு கேட்பாங்க ரெண்டுமே. அடுத்த பொதுவாங்கலத்தின் யூனுஸ் மௌலவி அவர்களே, ஒரு மனிதன் பிஸியாக இருக்கிற நேரத்தில் அவனுக்கு சாப்பிடணும் என்று பெரிதாக தேவை ஒன்று இருக்காது, அது இன்னைக்கு பொதுவான ஒரு நியதி. இன்னைக்கு ஃபுல் பிஸி ஆகிக்கூட அவன் சில நேரம் சாதாரண காலங்களில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிடுவோம், 2 நேரம் சாப்பிடும், அப்படியே போய்கொண்டு இருக்கும். இப்போ எங்களுக்குள்ள இன்னொரு சோதனை என்ன தெரியுமா, COVID-19 காலங்களில் லாக்டவுன் செய்யப்பட்டு கர்ஃபியூ போடப்பட்டு வீட்டில் முடக்கப்பட்டிருக்கிறான். இப்போ வீட்டில் காலையிலிருந்து மாலை வரைக்கும் சும்மா தான் வீட்டில் நிற்கிறது. இப்போ ஒரு மனிதன் வலமையை விட 3 நேரத்தை விட 4 நேரம் சாப்பிட பார்க்குறான். அந்த இடைத்தீனிகள் நிறைய தேவை, ஏன்னா ஒன்றுமே இல்லையே செய்கிறதுக்கு, பிஸியாக ஒரு அணியில் ஒன்றுமே இல்லை. இப்போ நார்மல் டேஸுக்கு எங்களுக்கு பார்க்கலாம், பிஸியான காலங்கள் ஒரு பிளேன்ட்டு குடிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை, டைம் இல்லை.
அவள் சாப்பாடு ஒரு 12:30 ரெடியாக இருக்கும், 1:30, 2:30, 3:30 அப்படி 4 ஆகக்குள்ளே பசியெல்லாம் 5 அப்போ ஒரு டீயை குடிச்சிட்டு சமாளிச்சுட்டு போடுது. சாப்பாடு இருக்குது, நம்ம சாப்பிடலை. ஆனால் இந்த கோவிட் பிரச்சனைகளை லாக்டவுன் காரணமாக, கர்ஃபியூ காரணமாக வீடுகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதிகமாக சாப்பாடு தேவைப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் இந்த காலத்தில் சோதிக்கிறார், அதிகமாக சாப்பாடு தேவையை உணர்கின்ற மனிதனுக்கு சம்பாதிக்கின்ற வழிகள் அங்கே அடைக்கப்பட்டிருக்குது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அதுவும் அதிலும் கூட காலத்துக்கு தேவையான ஒரு தலைப்பு, அதாவது சோதனைகள், அந்த சோதனைக்குள்ளே வந்து எந்தெந்த வழியில் எங்களுக்கு சோதனைகளெல்லாம் எங்களுக்கு தாரான், நெருக்கடிகளை தாரான், அந்த நெருக்கடிகளை எப்படி வந்து நாம் ஃபேஸ் பண்ணுவது, எப்படி நாங்கள் அணுகுவது, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள், நபி அவர்களுடைய மனைவிமார்கள் எப்படியெல்லாம் இந்த சோதனைகளை பல ரீதியாக சந்தித்தார்கள், அதை எப்படி முகம் கொடுத்தார்கள், எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்கள் என்பதை உங்களுக்கு நாங்கள் அழகாக தொகுத்து வழங்குகிறோம். ஏனென்று சொன்னால் நாமும் வெற்றி பெற வேண்டும், இந்த உலகத்துடைய வாழ்க்கை எங்களுக்கு வெற்றிகரமாக அமைய வேண்டும், அதே போன்று மறுமையில் நாங்கள் வெற்றி அடைய வேண்டும். அனைவரும் தான் நாங்கள் இந்த சம்பவத்தில் நாங்கள் ஏன் எடுத்து காட்டணும்னு சொன்னால், நாங்கள் இந்த சம்பவத்தை வச்சு நாங்கள் ஆறுதல் அடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வந்து ஹப்பாபின் அறத்தலையில்லாதவங்க ஏன் அந்த சம்பவத்தை நினைவுபடுத்துகிறாங்க, அதை வச்சு அவர்கள் ஆறுதல் அடைந்து தன்னை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று தான் உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அதே போன்று அபுபக்கர் சித்திக் அலையில்லாதவர்கள், அதே போன்று உமர் அலையில்லாதவர்கள் பசியில் போகிறாங்க. இப்போ கடைசியில் போய் அபுத்தல்ஹாரிலே வீட்டுக்கு போகிறாங்க, போய் அங்கே என்ன செய்யலாம், கடைசியில் ஆட்டை அறுத்து அந்த ஆட்டுடைய அந்த சமையலை கடைசியை ஒரு 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 கொஞ்சம் அள்ளி என்ன செய்கிறாங்கன்னா வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. சொல்கிறாங்க, என் ஈரக்குல ஃபாத்திமாவும் நீண்ட நாட்களாக சாப்பிடாமல் பசியில் இருக்கிறாங்கன்ட்டு என்ன செய்கிறாங்க, அப்போ தான் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு எல்லோரும் அந்த காலத்தை பொறுத்தவரை வந்து சாப்பாட்டுக்கே வசதி இல்லாத அளவுக்கு அடி மட்டத்தில் வறுமையுடைய உச்சக்கட்டத்தில் வாழ்ந்தாங்க. ஆனால் கம்பீரமாக வாழ்ந்தாங்க, சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. எதை வச்சு தெரியுமா, அவங்களோட அமல்கள். அதனால தான் ஒரு அரசன் கேட்குறான், என்னப்பா இவங்க பார்த்தா பரதேசி போல இருக்கிறாங்க, வழி இல்லாமல் இருக்கிறாங்க, கிழிஞ்ச ஆடையாக இருக்குது, ஆனால் யுத்தம்ட்டு வந்துட்டு ஆக்ரோஷமாக வெற்றி பெறான், காரணம் என்ன? அந்த தளபதி சொல்கிறாரு, அந்த அவங்களுடைய தளபதி சொல்கிறாரு, அதாவது இரவிலே நின்று வணங்குகின்றார்கள், பகலிலே குதிரைவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ அந்த இரவு வணக்கம் இருக்குது இல்லையா, பொதுவாக வணக்கம், அந்த இரவு வணக்கம், அந்த இரவு வணக்கம் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு சக்தியை தரும், ஒரு பலத்தை தரும். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இருக்கிறதுக்கு இடமில்லை, உடுத்துறதுக்கு நிறைவான ஆடை இல்லை, ஆனால் கம்பீரமாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. பெரும்பெரும் படைகள் எல்லாம் ரோம் ஃபாரஸையும் எல்லாம் பயந்து நடக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹால வலிமையை கொடுத்தான்னு சொன்னால், அமல் ரீதியான செயல்பாடுகளை நாங்கள் நெறிப்படுத்துவோம் என்று சொன்னால், உள்ளத்தில் அதன் ஊடாக இறையச்சத்தை தக்குவாய் வளர்த்துக் கொள்வோம் என்று சொன்னால், நல்ல நிலைமைக்கு எங்களை நாங்கள் பக்குவப்படுத்துவோம் என்று சொன்னால், நிச்சயமாக எங்களை அறியாமல் அல்லாஹால எங்களுக்கு ஒரு சக்தியை தருவான். பசியோடு இருந்தாலும் கவலையோடு இருந்தாலும் இந்த அமல் ரீதியான செயல்பாட்டு மூலமாக அல்லாஹ்வே திக்ரில்லாஹி தத்தும் ஐனல் குலூப், அல்லாஹ்வை நினைப்பதில் தான் உள்ளங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் என் அடிப்படையில் நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வார், எங்களுடைய உள்ளத்துக்கு நிம்மதி சந்தோஷம் அனைத்தும் நாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய அமல்கள் இருக்குது. எனவே அன்பு நேர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான், நாளாந்தம் செய்ய வேண்டிய ஃபர்லான கடமைகள், சுண்ணத்தான அமல்கள், அதை என்ன செய்யுங்க, வளமையாக செய்து வரக்கூடிய அமல்களை நிறைவாக தொடராக செய்து வாருங்கள். நிச்சயமாக அந்த அமல்கள் ஊடாக அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய அன்பின் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். இதன் மூலமாக எங்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். இதன் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு சகல விதமான வழிகளிலும் அனைத்து விஷயங்களும் இலகுவாக்குவான் என்பதை கூறி, அழகான முறையில் உங்களுக்கு சோதனை என்ற அடிப்படையில் நிறைய தகவல்களை நாங்கள் வழங்கி வந்தோம். இன்ஷாலா இன்னும் தொடராக நிறைய சிறு சிறு தலைப்புகள் இருக்கின்றது, அடுத்தடுத்த வாரங்களில் உங்களுக்கு கலந்துரையாடல் மூலமாக முன்வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதுவரைக்கும் என்னோடு சேர்ந்து கலந்துரையாடிய அஷேக் நில்ஃபத் ரவுஃப் அப்பாசி அவர்களுக்கு அல்லாஹால அருள் பாலிக்க வேண்டும். எங்களுக்காக வேண்டி நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை செய்வோம். மாறி மாறி பிரார்த்தனை செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அமைத்துக் கொள்வோம். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ, அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தவன் தௌஃபிக் செய்வானாக. வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சனி ஞாயிறு தினங்களில் மாலை 5 மணிக்கு உங்கள் பிறை டிவியில்.